கணவன் மனைவியை தொடுவதனால் உது முறியுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படக்கூடிய, அநேகமானோருக்கு அவ்வப்போது தோன்றக்கூடிய ஒரு கேள்வியாகும். கணவன் உது செய்திருக்கிற நிலையில் அல்லது மனைவி உது செய்திருக்கிற நிலையில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை மாறி தொடுவதனால் உது முறிந்துவிடுமா என்று கேட்டால், அல்லது உடன்பிறந்த சகோதரிகள், தாய், மகள் அல்லது வேறு அந்நிய பெண்கள் இவர்களை தொடுவதனால் நம்முடைய உது முறிந்துவிடுமா என்று கேட்டால், இதிலே இமாம்கள் மத்தியிலே உலமாக்கள் மத்தியிலே மூன்று கருத்துக்கள் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். இதிலே ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் பெண்களை தொட்டால், அது தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அந்நிய பெண்களாக இருந்தாலும் பெண்களை தொட்டால் உது முறிந்துவிடும் என்கிற கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹனஃபி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் பெண்களை தொடுவதனால் உது முறியாது, அது இச்சையோடு தொட்டாலும் இச்சை இல்லாமல் தொட்டாலும் உது முறியாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக ஏனைய உலமாக்கள், ஒரு பெண்ணை ஒருவர் தொடுகிற நிலையை பொறுத்துத்தான் அவருடைய உது முறியுமா முறியாதா என்பது தீர்மானிக்கப்படும். இச்சையோடு தொட்டால் உது முறியும், இச்சை இல்லாமல் தற்செயலாக தொடுகிற போது உது முறியாது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த மூன்று கருத்துக்களிலும் ஆதாரங்களுக்கு மிக நெருக்கமான ராஜிஹான கருத்து எது என்று நாம் பார்க்கிற போது, பொதுவாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று இமாம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோரும் ஏகோபித்து தீர்மானித்த சில காரியங்கள் இருக்கின்றன. அதிலே குறிப்பாக முன்பின் துவாரங்களால் ஏதாவது வெளியேறுவது, அதே போல் ஒருவர் உது செய்துவிட்டு ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது, அதுபோல் ஒருவர் உது செய்துவிட்டு அந்த உதுவோடு இருக்கிற நிலையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் உதுவும் முறிந்துவிடும், குளிப்பும் கடமையாகிவிடும், இவ்வாறு பல விஷயங்களில் உடன்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ற பட்டியலில் தெளிவாக பெண்களை தொடுவது உதுவை முறிக்கும் என்று சொல்லப்படவில்லை. அதற்கு மாற்றமாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சில ஹதீஸ்களை பார்க்கிற போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலை பிடித்திருக்கிறார்கள், அதாவது சுஜூது செய்வதற்காக அவர்கள் செல்லுகிற போது குறுக்கே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய காலை எடுத்து தள்ளி வைக்கிறார்கள். அதே போல் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லையே என்று கையை போட்டு துலாவுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் அவர்களுடைய கையிலே பட்டிருக்கிறது. இதெல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய செய்திகளாகும். அதே போல் அபு தாவூத் நசாயிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்துவிட்டு சில நேரங்களில் தன்னுடைய சில மனைவியரை முத்தமிடுவார்கள், உது செய்யாமல் அவ்வாறே சென்று தொழுது கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை தொடுவதனால் உது முறியாது, அவ்வாறு தொடுகிற நேரத்தில் அவருடைய மதி அல்லது வதி என்று சொல்லக்கூடிய இந்திரியம் அல்லது அந்த ஆசை நீர் வெளியாகுமாக இருந்தால் அதன் மூலம் உது முறியும், வெறுமனே தொடுவதனால் உது முறியாது என்ற கருத்தே இதிலே மிக சரியானதாக இருக்கிறது. வல்லாஹு தஆலா அலம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.